ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே ஹீரோவையும் ஜோவியும் கட்டி வச்சுருப்பாங்க. ஹெட்டு ஹீரோனி கிட்ட, நீ தானே இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த, எங்களை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். உடனே ஹீரோனி, என்னை நம்புங்க, இதெல்லாம் பண்ணது நான் இல்லை, என் உடம்புல இருக்கிற அது தான் அப்படின்னு சொல்வாள். அதை கேட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஹீரோனி சொல்வா, என் உடம்புல அடிக்கடி ஆவிங்க அதுவாகவே வந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படி சொல்லிக்கிட்டே அவளோட ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்துட்டு ஹீரோ உடம்புல ஆவி பூந்துட்டு அப்படின்னு சொல்லி கத்துவான். உடனே ஹீரோ இனியும் பயங்கரமாக ஆக்டிங்கை போடுவா, துணியை வச்சு சுற்றுறது என்ன, இங்கேயோ குதிக்கிறது என்னன்னு பயங்கரமாக பண்ணிகிட்ருப்பா. அதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் டக்குன்னு அந்த துணியை முக்காடு போட்டு உட்காந்துருவா. அதை பார்த்துட்டு சீஃபு, ஏ போடா அந்த முக்காடை எடுத்து விடுடா அப்படின்னு சொல்லுவா. சேர்ந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவனும் அந்த முக்காடை எடுத்து விட்டோன்னே ஹீரோனி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கிட்டே ஓடி வருவா. சீஃப் கடுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹியோனி, அண்ணா நான் தான் உன் தங்கச்சி, என்னை தானே கடத்திட்டு போயிட்டாங்க, அதனால தானே நான் இறந்துட்டேன், என்னை நினச்சி தானே நீ தானே தானே அழுதுகிட்டே இருக்க, உனக்கு தெரியுமா அண்ணா நீ அழுதப்பெல்லாம் நான் உன் பக்கத்தில் தான் இருந்தேன், ஆனால் உன்னால் என்ன ஃபீல் பண்ண முடியலையாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதை கேட்டுட்டு சீஃப் கார்டுமே நம்பிடுவான். ஹீரோனிங் சொல்வா, அண்ணா நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத, நீ எந்த தப்பும் பண்ணலை, தப்பு பண்ணது எல்லாமே அந்த கடத்தல்காரங்க தான், அவங்களுக்கு தான் தண்டனை கிடச்சாகணும், எனக்காக நீ மற்ற பொண்ணுங்க எல்லாரையுமே காப்பாற்றிட்டுருக்க, கடத்தின எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்துட்ருக்க, நீ நிறையாவே நல்லது பண்ணிகிட்ருக்கண்ணா, உன்னை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கண்ணா, நீ செஞ்சிட்ருக்கிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இதை சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன், நான் இங்கேருந்து போக வேண்டிய நேரம் வந்துட்டு நான் இங்கேருந்து போகிறேன்னா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இவங்க ரெண்டு பேரையும் விட்டுருண்ணா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க, இவங்களால தான் நம்ம நாட்டுக்கு ஒரு புதிய மாறுதலே வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்டுட்டு சீஃபும், சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே இவங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாள். சேண்டி ஹீரோனியும், நான் இங்கேருந்து போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இங்கேருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாள். அதை பார்த்துட்டு சீஃப் கார்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறமேலு ஜோ கிட்டையும் ஹீரோ கிட்டையும் இந்த ஊரை சீஃபு சுற்றி காமிச்சிட்ருப்பான். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடத்தப்பட்ட பெண்களை மீட்டுட்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு புதிய வாழ்க்கையை இவங்க அமைச்சு தராங்க. அது மட்டும் இல்லாமல் விருப்பப்படுறவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாகவும் இங்கே கப்புள்ஸாக வாழ்ந்துட்டுருக்காங்க. வெளி உலகத்துக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக இவங்க மேரேஜ்லாம் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இங்கே எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இங்கே ஒரு குட்டி குழந்தை ஓடி வந்து ஹீரோட மடியிலே உட்காந்துக்கும். அந்த குழந்தைக்கிட்ட ஜோவும் ஹீரோவும் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஒரு பாசம் வரும், இவ்வளோனால இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்ருப்பான். சீஃபு சொல்வான், இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்க்க மொரட்டன்னா தெரிஞ்சாலும் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பசங்க, அவங்களும் காதலுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, நாட்டில் இந்த கல்யாண தடை சட்டப்பட்டதுனால அவங்களுக்கும் பெண்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இங்கே இருக்கிற அந்த பசங்களாம் ஓடி வந்து ஹீரோனி கிட்ட, உங்களுக்கு ஜோசியெல்லாம் தெரியும்னு சொன்னீங்களே, எங்கள் எல்லாருக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும், எங்களுக்கு அழகான மனைவி கிடைப்பாளா, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டே கேட்டுட்ருப்பாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோனி, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் அரண்மனையில் வேலை செய்கிற பனிப்பெண்களோட அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அரண்மனையில் நிறைய பனிப்பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகாமல் ரொம்ப தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அரண்மனையிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அவங்க கூட உங்களுக்கு ஒரு பிளைண்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் எல்லோரும் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவனுங்களும் ரெடி ரெடின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதுக்கு அந்த பொண்ணுங்க ஒத்துப்பாங்களான்னு சொல்லி கேட்பானுங்க. அதுக்கு ஹீரோனி கண்டிப்பாக அந்த பொண்ணுங்க ஒத்துப்பாங்க, ஏன்னா இந்த பிளைண்ட் டேட்டை செட் பண்ணி வைக்க போகிறதே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காமிப்பா. அதுக்கு அவனுங்க, இவரா இவர் சொன்னால் ஒத்துப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. அதுக்கு ஹீரோனி, இவரை பார்த்து யாருன்னு நினச்சிங்க, இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல வருவா. உடனே ஹீரோ, ஏ நான் அரசுன்னு சொல்ல போறியா, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோனி, இவர் அரசரோட வேலைக்காரன், அரண்மனையில் தான் வேலை பார்க்குறாரு, அதனால் அரண்மனையில் வேலை பார்க்குற எல்லா பணிப்பெண்கள்கிட்டையும் பேசி பிளைண்ட் டேட்டுக்கு இவரே செட் பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு அவனுங்களும் ப்ளீஸ் ப்ளீஸ் செட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. உடனே ஹீரோவும் கடுப்பாயிட்டு, சரி சரி இந்த வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்ப ஹீரோவை தேடிட்டு இங்கே கார்ட்ஸ் எல்லோரும் ஓடி வருவாங்க. அதை பார்த்துட்டு இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. அப்படி இங்கே கட் பண்ணி அரண்மனையில் காமிக்கிறாங்க. சீஃப்
கார்டு தான் நிறையா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பான். அதை கேட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லா மினிஸ்டரும் இந்த மாதிரி அரசர் அரண்மனையிலேயே இல்லை, அவர் இங்கே இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அரண்மனையை விட்டே ஓடி போயிட்டாரான் அப்படின்னு சொல்லி நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க ரூமரு. அப்படியே இங்கே கட் பண்ணி ஹீரோவோட பாட்டியை காமிக்கிறாங்க. அவகிட்டையும் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி அரசர் அரண்மனையில் இல்லை, அரண்மனையில் இருக்க பயந்துட்டு அரண்மனையை விட்டு ஓடிட்டாருன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்டுட்டு பாட்டியும் வேறு வழி இல்லை, அவனும் எவ்வளோ தான் தாங்குவான், ஒரே தொடர் தற்கொலைகள் கொலைன்னு நடந்துகிட்ருக்கு, அவனும் மனசு வெறுத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணி ஹீரோட டீமை காமிக்கிறாங்க. அந்த கார்ட்ஸ் கூட அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க சண்டைக்கு போவாங்க. உடனே அந்த வில்லேஜோட சீஃப் வந்து தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க, ஏற்கனவே நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், தேவையில்லாமல் மறுபடியும் அவங்க கூட சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வேணாம், சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்போம். அப்போ ஹீரோவும் அந்த கார்ட்ஸ்கிட்ட கத்தியை கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு அங்கே கார்ட்ஸும் கத்தியெல்லாம் கீழே இறக்கிடுவாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஹீரோ சொல்வான், இவங்க எந்த தப்பும் பண்ணலை, அவங்க செஞ்சது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கிட்ட நீ என்ன நினைக்கிற ஜோ அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஜோவும் அரசே அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு எல்லாருமே அப்படின்னா இவர் அரசரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முட்டி போட்டுருவாங்க. ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ இங்கே மினிஸ்டரோட ஆளுங்க கத்தியோட சண்டைக்கு இங்கே ஓடி வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு கார்ட்ஸு அந்த வில்லேஜில் இருந்த ஆளுங்கன்னு எல்லாருமே அந்த மினிஸ்டரோட ஆளுங்க கூட சண்டைக்கு போவாங்க. அப்படியே இங்கே அரண்மனையில் காமிக்கிறாங்க. மினிஸ்டர் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி அரசர் ஓடி போயிட்டாரு, இப்போ புதுசாக ஒரு அரசரை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும், ஆனால் எனக்கு இதில் விருப்பமே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறேன், புதுசாக ஒரு அரசரை நம்ம தேர்ந்தெடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இங்கே ஒரு வாய்ஸ் கேட்கும், என்ன இவ்வளோ அவசரமாக முடிவு பண்ணுறீங்க, நான் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். யாருடான் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் மாசாவில் நடந்து வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லா மினிஸ்டரும் அவங்கவுங்க இடத்துல போய் நின்றுடுவாங்க. அவனை பார்த்தோன்னே நம்ம எதிரி மினிஸ்டர் ரொம்பவே ஷாக் ஆகிடுவான், அவனை அங்கே போய் நின்றுடுவான். அப்போ இங்கே ஹீரோ மாசா நடந்து வந்து அவன்கிட்ட வந்து நான் திரும்பி வருவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கல, என்ன நீங்கள் நினச்சது நடக்கலையா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருப்பான். அப்படியே இங்கே என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. மினிஸ்டரோட ஆளுங்க எல்லாரையுமே இவங்க சேர்ந்து அடித்து சண்டை போட்டு பிடிச்சிருவாங்க. ஹெட்டு மட்டும் காயத்தோடு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவான். அப்படியே இங்கே ஹீரோ சொல்லுவான், நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிங்க, நான் பயந்து போய் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டேன்னு நினைக்கிறீங்களா, அது தப்பு, என் நாட்டு மக்களை பற்றி நான் கவலைப்பட்டு தான் நேற்று நைட் இங்கேருந்து போன்னு, நம்ம நாட்டில் உள்ள எல்லா பெண்களையும் கடத்திட்டு போயிருக்காங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் கண்டுக்காமல் இருந்தால் நான் எவ்வளோ பெரிய மோசமான அரசனாக இருப்பேன், அதனால தான் நேத்தி நைட்டு போய் எல்லா பொண்ணுகளையும் மீட்டுட்டு வந்தேன். நேத்தி மட்டுமே நூற்றுக்கணக்கான பொண்ணுங்களை நாங்கள் மீட்டுட்டு வந்திருக்கோம், இன்னும் நிறைய பேர் பொண்ணுங்களை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதை பற்றி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு மினிஸ்டர், அவன் தானே சீஃப் மினிஸ்டர், மற்ற மினிஸ்டர்கிட்ட எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்களா, இதை பற்றியெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களான்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருப்பான். அதை கேட்டுட்டு ஹீரோ மினிஸ்டர்கிட்ட வந்து என்ன பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் ஹெட்டு, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, எதுக்காக தேவையில்லாமல் மற்றவங்க மேலே பழி சுமத்துறீங்க, இந்த கேஸை நான் உங்ககிட்டேருந்து வித்ட்ரா பண்ணுறேன், இந்த கேஸை நான் ஜோக்கிட்ட கொடுக்க போகிறேன், அவன் தான் இதை பற்றி விசாரிக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை பற்றி முழு டீட்டெயிலையும் நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இதோட ஹெட்டை சீக்கிரமாகவே நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர்கிட்ட போய் இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் இந்த விளையாட்டில் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்போம். மினிஸ்டர் ஒரு மாதிரி முறைச்சிட்ருப்பான். அப்படியே இங்கே கட் பண்ணி இந்த வில்லேஜில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. சீஃபு, நாங்கள் பண்ண தப்புக்காக எங்களை மன்னிச்சிருங்க, எல்லா பனிஷ்மெண்ட்டையும் எனக்கே கொடுங்க, அவங்கள தண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டுட்டு ஹீரோ, நீங்கள் யாருமே எந்த தப்புமே பண்ணலை, நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன், தப்பு பண்ணது எல்லாமே அந்த கிட்னாப்பர்ஸ் தான், நான் தான் என்னோடய மக்களை சரியாக பார்த்துருக்கணும், என் இடத்துல இருந்து நீங்கள் தான் என்னோடய மக்கள் எல்லாரையும் காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்கள் தங்கச்சி சாகிறதுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு கிட்னாப்பர்ஸையும் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டுட்டு எல்லாருமே எழுந்திரிச்சு ஹீரோவுக்கு தலை வணங்குவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினிங் ஜோனு எல்லோரும் கிளம்புவாங்க. ஹீரோயினிங் கிட்ட சீஃபு, ரொம்ப தேங்க்ஸு, ஒன்றால் தான் என்னோடய தங்கச்சிக்கிட்ட என்னால் பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டுட்டு ஹீரோனி, ஆ பரவாயில்ல, உங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், என்ன நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க, மறுபடியும் இங்கே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போக போவா. அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்க மறந்துடாதீங்க அந்த பிளைண்ட் டேட் அப்படின்னு சொல்லி சிரிப்பானுங்க. உடனே ஹீரோனியும் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க.
அதுக்கப்புறமே லீ ஹீரோவும் லீயும் பேசிகிட்டு இருப்பாங்க. லீ சொல்வான், நேற்று நைட்டே நீங்கள் ரொம்ப பெரிய வேலை செஞ்சுருக்கீங்க, நிறைய பெண்களை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ சொல்வான், என்னை விட அந்த வில்லேஜில் இருக்கிற சீஃப் தான் நிறைய பெண்களை காப்பாற்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அவர் தங்கச்சி சாகிறதுக்கு காரணமாக இருந்தவனை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு ப்ராமிஸை நான் பண்ணியிருக்கேன், அந்த வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்கு பிளைண்ட் டேட் செட் பண்ணி தரேன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம அரண்மனையில் வேலை செய்கிற பனி பெண்களோட பிளைண்ட் டேட் செட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன், எனக்காக இந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு லீ ஒரு மாதிரி பார்ப்பான். ஹீரோ சொல்வான், அந்த கிராமத்தில் எல்லோரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே புரியுது. நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க காதலிக்கிற ஒருத்தவங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இந்த வருஷத்தோடு இந்த கல்யாண தடை சட்டத்தை நான் ரத்து பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு அவங்கள மாதிரி சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது, நானும் அந்த மாதிரி வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே இங்கே ஹீரோனியை காமிக்கிறாங்க. ஹீரோனி கிட்ட கியூட்டி வந்து கட்டி பிடிச்சி, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலை, உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். அப்படியே இங்கே லீயையும் ஹீரோவையும் காமிக்கிறாங்க. லீ கேட்பான், அரசே ஒரு வேலை நீங்கள் ஹீரோனிங்க இடத்துல வேற யாராச்சும் இருந்தால் அன்றைக்கி நைட்டு நீங்கள் போயிருப்பீங்களா, ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஹீரோனிங் காணப்போனான்னு தெரிஞ்ச உடனே கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, யாரை பற்றியுமே நீங்கள் கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இங்கே கியூட்டியை காமிக்கிறாங்க. ஹீரோனிங் கிட்ட அன்றைக்கி அரசுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, ஆனால் நீ காணப்போனன்னு தெரிஞ்ச உடனே எதை பற்றியுமே யோசிக்காமல் கத்தி எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்டுட்டு ஹீரோனிங்குமே ஷாக் ஆகிடுவா, எனக்காக அரசர் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு கியூட்டியும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியே இங்கே லீ ஹீரோ கிட்டே, நீங்கள் ஹீரோனிங்க லவ் பண்ணுறீங்களான்னு கேட்பான். அதை கேட்டுட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோனிங்க காமிக்கிறாங்க. ஹீரோனி நிற்கிறப்ப இங்கே ஜோ வருவான். ஜோ வந்து உனக்கு அடியெலாம் பட்டிருக்கா, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோனிங், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜோ கேட்பான், நீ அன்னைக்கு நடித்ததானே, அந்த பொண்ணோட ஆவிலாம் உன் உடம்புல வரல தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோனிங் அங்கே ஒரு டைரி இருக்கும், அந்த சீஃபோட டைரி, அதை படித்து பார்த்துட்டு தான் இந்த மாதிரி அவள் தங்கச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருப்பான். அதே டைரியை ஜோவும் படித்து பார்த்துருப்பான், அதனால தான் அவன் கேட்பான். அதை கேட்டு ஹீரோனிங்கும், ஆமாம் நீ சும்மா தான் நடித்தேன், அப்படி நடித்ததுனால தானே உங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சிரிப்பான். உடனே ஜோவும், பரவாயில்ல ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோனிங்கும் ஓகே சொல்வான். அப்படி இங்கே கட் பண்ணி ஹீரோவையும் லீயும் காமிக்கிறாங்க. லீ கேட்பான் ஹீரோ கிட்ட, அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் அந்த பொண்ணை பற்றி எதுக்காக இவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு எப்பயாச்சும் இப்படிலாம் தோணியிருக்கா, அந்த பொண்ணு கூட எப்பயுமே இருக்கணும், அந்த பொண்ணு கூட இருக்கிறப்ப உங்கள் இதயம் ரொம்ப வேகமாக துடிக்கும், மனசு ரொம்ப சந்தோஷப்படும், அந்த பொண்ணு வேற யாராச்சும் பசங்க கூட பேசி சிரிச்சு விளையாடுனா உங்களுக்கு ரொம்பவே கோவம் வரும், அதை பார்த்தா உங்களுக்கு செத்து போயிடலாமான்னு கூட தோணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே ஹீரோ ஜோவும் ஹீரோனிங்கும் பேசி சிரிச்சு விளையாடுனதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு இல்லை உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹீரோ, இல்லை காதல்னா என்ன தெரியுமா, வலி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், காதலில் காதலிச்ச ஒருத்தவங்க நம்ம கூட இல்லைங்கிறப்ப தினம் தினம் செத்துடலாமான்னு தோணும், அது நரக வலி, அந்த வழியை தான் நான் உணர்ந்துட்டுருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ஹீரோனிக்கு பற்றி ஏன் கவலைப்படுறேன்னா அவள் எப்பயுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவள் ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிப்போவா, ஏன்னா அவள் இன்னும் அவள் விளையாட்டு பொண்ணாகவே இருக்கா, அவளோட ஃப்யூச்சரை நினச்சி தான் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப வேலைக்காரங்கள வருவான். ஹீரோ கிட்ட அவங்க பாட்டி இவங்கள கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ, நான் இப்போதைக்கு அவங்கள பார்க்கல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள், நான் லேட்டாக வந்து அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வேலைக்காரனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே இங்கே கட் பண்ணி ஹீரோனிங்க காமிக்கிறாங்க. ஹீரோட பாட்டியை போய் மீட் பண்ணுவான், அந்த பாட்டி தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோனிங்க பார்த்துட்டு, நீ தான் அந்த பனிப்பெண்ணா, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் என்னோடய பேர் அரண்மனையிலேருந்து வெளில போனானா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேலே இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு காமிக்கல. அப்படியே இங்கே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ உட்காந்து குளிச்சுட்டு இருப்பான். அப்போ இங்கே ஹீரோனிங் வருவா. ஹீரோ கிட்ட, அரசே நான் அவங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்வா. சரிட்டு ஹீரோவும் அங்கே இருக்கிற மற்ற பனிப்பெண்களை வெளில அனுப்பி விட்டுவார். அதுக்கப்புறமேலே ஹீரோனிங் சொல்வா, அரசே என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அரண்மனையிலேருந்து வெளில வந்திருக்கீங்க, என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்வா. அதை கேட்டுட்டு ஹீரோவும், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உன்னை காப்பாற்ற வந்து தான் அங்கே இருக்கிற மற்ற பெண்களை என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு, இந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்வான். அது மட்டும் இல்லை,
இல்லாமல் அந்த கிராமத்தில் உள்ள எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, அந்த கிராமம் மாதிரி நம்ம நாட்டை மாற்றணும், அதுதான் என்னோடய குறிக்கோளாக இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சரி அண்ட் ஹீரோனிங்கும் சரி அரசு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமே ரெண்டு பேருமே அமைதியாகிடுவாங்க. ஹீரோனிங் கேட்பா நான் மற்ற பணிப்பெண்களை உள்ளே கூப்பிடவா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ இல்லை வேணாம் நீ மட்டும் இங்கே இரு அப்படின்னு சொல்லுவான். சரி அண்ட் ஹீரோனிங் அங்கே இருப்பாள். ஹீரோ ஹீரோனிங்கே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனோட இதே ரொம்ப வேகமாக துடிக்கும். லீசனெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோட முகத்தில் ரோஜாப்போட இதழ் ஒட்டியிருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோனிங் எடுத்துடுவா. ஹீரோட இதையும் ரொம்ப வேகமாக துடிக்கும். டக்குன்னு லீசனெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஹீரோனிங்கை தண்ணிக்குள்ளே பிடிச்சி இழுத்து ஹீரோனிங் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஹீரோனிங் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். டக்குன்னு ஹீரோ ஹீரோனியை கிஸ் பண்ணிடுவான். அதோடு இந்த வீடியோ இங்கே முடிஞ்சிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.